புதியுக நேயர்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். விதி என்பது மாற்றக்கூடியது. அந்த விதியை மாற்ற முடியாவிட்டால்தான் அது தலைவிதியாகிறது. தித்திக்கும் இந்த திங்கட்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் வாஸ்து குறித்த உங்களுடைய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதிலளிப்பதற்காக நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் பொறியாளர் திருமதி ஹேமலதா சந்திரசேகரன் அவர்கள். அவர்கிட்ட நீங்க பேசணும்னா 044-549-6944 என்ற எண்ணுக்கு உடனே கால் பண்ணுங்க. வாங்க அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம் தேவிகா மேடம். ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. அன்றி உலகமலர்ந்தாய் அடி போற்றி, சென்றெங்கு தென்னிலங்கை சிற்றாய் தழல் போற்றி, பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, கன்று குணிலாய் எரிந்தாய் கழல் போற்றி, குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி, என்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி, என்றென்றும் சேவகமே ஏற்றி பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேறோர் எம்பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம். வணக்கம் அனைவருக்கும். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். சொல்லுங்க. இன்னைக்கே வந்து நம்மளுடைய நேயர்களுக்காக சிறப்பு தகவலாக என்ன சொல்லிருக்கீங்க? சிறப்பு தகவல்னால் இன்னைக்கு உலகம் முழுக்க பேசப்படுற விஷயம், ஆண்டாள் மனத்துக்கினியார்னு வர்ணித்த அந்த ராமனோட கோயில் வந்து கும்பாபிஷேகம் சமீபத்தில் நடக்க இருக்குது. இன்னும் சில நாளில் நடக்க இருக்குது. அந்த கோயிலை பற்றி சில விஷயங்களை இன்றைக்கி சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுக்கு வாய்ப்பு கிடைச்சதை மிகப்பெரிய பாக்கியமே கிடைக்கிறேன். இந்த இடத்துல சொல்கிறத ஏன் இந்த கொண்டாட்டம் எப்படி அப்படின்னா, ராமர் வந்து இந்த பூமியில் ஒரு நம்மெல்லாம் வந்து விதியில் பிறக்கிறோம். ஒரு இந்த அப்பா அம்மாவுக்கு இந்த ஊரில் வந்து பிறக்கிறோன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஒரு அதை வந்து யாரும் மாற்ற முடியாது. ஆனால் ராமரே விருப்பப்பட்டு ஒரு தாய் தந்தையரை தேர்ந்தெடுத்து அவங்க அந்த ஊரில் வந்து பிறந்தது வந்து மிகப்பெரிய விசேஷம். அதுவும் இல்லாமல் ஒரு தேசியமும் தெய்வீகமும்ன்றதுக்கு உதாரணமே வந்து ராமாவதாரம். அவர் வந்து இந்த நாட்டில் மற்ற அவதாரங்கள் மாதிரி இல்லாமல் இந்த நாட்டில் வடக்கே இருந்து புறப்பட்டு இந்த கடைக்கோடி வரைக்கும் தெற்கே இந்த கடைக்கோடி வரைக்கும் நடந்து பிரயாணப்பட்டு இந்த தேசத்தை ஒருங்கிணைச்ச ஒரு அவதாரம்னா அது ராமாவதாரம். அது மட்டும் இல்லை, ஒரு புதாரண புருஷனா, ஒரு மகனா, சகோதரனா, ஒரு கணவனா, அது மட்டும் இல்லாமல் ராம ராஜ்யம் ராஜானா அந்த மாதிரி ஒரு ராஜ்யம் நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரண புருஷனாக இருந்து புருஷோத்தமன்றது ராமனோட அந்த கோயில் இன்னைக்கு உலகமே வேந்து பார்க்குற மாதிரி எழுந்திருக்கு. பல நூறு வருஷ போராட்டம், பல லட்சம் அடியார்களோட உயிர் பலி, அது மட்டும் இல்லாமல் பல இந்துக்களோட கனவு, பல கோடி இந்துக்களோட கனவு இன்னும் சமீபத்தில் நிறைவேற போகிறது. அந்த கோயிலோட சிறப்பு, அந்த கோயிலோட இருவை வந்து நம்ம போய் பார்க்கணுன்றது இந்த நம்மளோட சங்கல்பமாக இருக்கணும். இந்த வருஷத்தில் ஒரு சுதந்திர 47 பிறந்தவங்களுக்கு என்ன, நான் சுதந்திர பிறந்த வருஷத்தில் பிறந்தோம் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த 24 இந்த 2024 பிறக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு பெருமை தரக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த வருஷத்தில் இந்த கும்பாபிஷேகம் நடந்து இந்த கோயில் உருவான வருஷத்தில் நம்ம பிறந்தோன்றது வரலாறுல இருக்க நிகழ்வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயமா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கைங்கரியத்தை, இந்த கோயில் கட்டுறதுக்கான கைங்கரியத்தில் இந்தியாவில் எத்தனையோ பேர் சிறுக சிறுக 10 ரூபா கொடுத்தவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கைங்கரியத்தில் பங்கெடுத்து நாமெல்லாம் இந்த வரலாற்றை நிகழும் போது இந்த நாட்களில் நாங்கள் இருக்கோன்றதே ஒரு பெருமைக்குரிய பெரிய ஒரு விஷயம். அது வந்து இந்த இதை நம்ம வந்து அந்த வாழ்க்கையில் இன்றைக்கி எடுக்கிற நம்ம இது வந்து நம்ம இந்த அந்த கோயிலை போய் ஒரு தடவையாவது போய் பார்க்கணும். முக்தி தரும் அந்த சேத்திரம்னு சொல்லுவாங்க, அந்த சேத்திரத்தை ஒரு தடவையாவது போய் பார்க்கணுன்றது நம்ம சங்கல்பமாக எடுத்துக்கணும். கண்டிப்பாக மேடம், நீங்கள் சொன்னது வந்து 2024 பிறக்க போகிற குழந்தைங்களுக்கும் இது ஒரு பெருமையாக இருக்கும். பெருமையாக ஒரு காலர் கிட்ட பேசிடலாம் மேடம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? தேவியாங்க. எங்கேருந்துமா பேசுறீங்க? என்னங்கம்மா நித்தியப்படி பூஜை நடக்குதான் பாருங்க. அந்த கோயிலை சீர் பண்ணி அந்த கோயிலில் நடக்கிற அந்த பூஜையில் கலந்துக்கோங்க. நிச்சயமா உங்க கோயில் உங்க வீடு சீர்பட்டு உங்களுக்கு ஒரு பணம் கிடைச்சி அந்த வீடை கட்டுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா. அது குலதெய்வ கோயில்களை நம்ம சீர்படுத்தும் போது நம்மளோட வீடும் நம்மளுக்கு சீர்படுமா. சரிங்களா, அழைப்புக்கு நன்றிமா. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க?
என் பேரு பாலாஜி, நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். ஓகே சார், நீங்க உங்களுடைய கேள்வி அம்மாட்ட கேட்கலாம். வணக்கம் பாலாஜி, சொல்லுங்க உங்க கேள்வி என்ன? மேம், எனக்கு எப்போ வந்துட்டு இந்த கடன் உபாதைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கடன் உபாதைகள், கடன் வந்து எதனால வந்ததுங்க? ஹவுசிங் லோன் இருக்கு. ஆ, ஹவுசிங் லோன் இருக்கு. ஹவுசிங் லோன் இருக்கு. இப்போ நம்ம வந்து ஒரு வீட்டில் வாடகை இருக்கிறதுக்கு பதிலாக சொந்த வீட்டில் இருக்கவங்க, வாடகை இது பண்ண முடியாமல் கட்ட முட முடியாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்ம வாடகை கட்டுற மாதிரி தான் அந்த ஹவுசிங் லோன் கட்டுறோம். கடன் உதவினா உழைப்பை ஜாஸ்தி பண்ணுங்க. அந்த உழைப்பை ஜாஸ்தி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கடனை சீக்கிரமாக நீங்கள் நிறைவேற்றலாம். அதுக்கு ஒரு நம்ம என்ன கொடுக்கணும்னு யோசிங்க. நமக்கு என்ன வேணும்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுத்தா நம்மளால் எக்ஸ்ட்ரா என்ன கொடுக்க முடியும்னு யோசிங்க. நம்ம அப்போவும் வந்து நிச்சயமாக நம்ம கடனை சீக்கிரமாகவே அடைக்கலாங்க. அழைப்புக்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க, பேசுங்கம்மா. யாரு சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? நான் கோயம்புத்தூர்ல இருந்து கண்ணதாசன் பேசுறேன். சொல்லுங்க கண்ணதாசன் சார், உங்களுடைய கேள்வி அம்மாட்ட கேக்கலாம். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க உங்க கேள்வி என்ன? நான் கோயம்புத்தூர்ல இருந்து கண்ணதாசன் பேசுறேன். ஆ சொல்லுங்க ஐயா. நமஸ்காரம், சொல்லுங்க. என்ன அப்படின்னா, நம்ம தொழில் வந்து பாத்தீங்கன்னா வருமானம் வந்துட்டு இருக்குதுங்க. நமஸ்காரங்க. உங்களுடைய டிவியோட சத்தத்தை கொஞ்சம் குறைச்சு வச்சீங்கன்னா நீங்க தெளிவா பேசலாம், நாங்களும் தெளிவா கேட்கலாம் சார். கொஞ்சம் பாருங்க, தெளிவா பேசலாம். பேசுங்க சார். ஓகே, அவர் அடுத்த தடவை பேசும்போது டிவியோட வால்யூமை கம்மி பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க? மேடம், என் பேர் கிஷோர் மேடம். ஓகே சார், உங்களுடைய கேள்வி அம்மாட்ட கேக்கலாம். சொல்லுங்க கிஷோர், உங்க கேள்வி என்ன? மேடம், எங்க வீடு மேடம் தென்கிழக்குல படிச்சிட்டு இருக்கு. ஓகே, மேற்கு பக்கம் ஹாஸ்பிடல் இருக்கு மேடம். தென்கிழக்குல படிக்கட்டு இருக்கு, படிக்கட்டுன்றது பெண்களுக்கு உகந்தது இல்லைங்கய்யா. அதை மாத்தணும். அதை மாத்தினாதான் அது எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணுங்க. அதை படிக்கட்டு வந்து கேன்டிலீவர் படிக்கட்டாக போட்டிருக்கணும். வெளியில் இருந்ததுன்னா அதை சப்போர்ட் பண்ணி வால் எதனா இருந்ததுன்னா அது மாதிரி அது இருக்கக்கூடாதுங்க. நீங்கள் அங்கே இருக்கிற எங்களோட நண்பர்கள், அந்த டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு அதை என்ன மாற்றம் செய்யணுமோ செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு சீக்கிரமே திருமணம் அமையறதுக்கு வாழ்த்துக்கள். அழைப்புக்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? திருமணம் நடக்குங்களான்னு கேட்டால் நடக்காதுன்னு தாங்க சொல்ல முடியும். திருமணம் நடக்கணும்னு கேட்கணுங்க. நீங்கள் கேட்கும் போதே வந்து திருமணம் நடக்கணும்னு கேட்கணும், பாசிட்டிவாக கேளுங்க. நிச்சயமாக நடக்கும். நீங்கள் ஒரு தடவை அந்த கடல் சார்ந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. கந்தசாமின்ற பேர் வச்சுருக்கீங்க, கோயிலுக்கு ஒரு தடவை உங்கள் பையனை அழைச்சிட்டு போயிட்டு வாங்க. போயிட்டு வரும்போது நிச்சயமாக நடக்கும். அது வந்து எத்தனை தடவை போகணுன்னுலாம் கேட்காதுங்க, திரும்பி தள்ளி தான் போகும். அந்த மாதிரி கேட்டிங்கன்னா உடனடியாக நடக்கணும்னு சொன்னீங்கன்னா உடனே இது பண்ணி போயிட்டு வாங்க. அடுத்த தடவை பௌர்ணமிக்கு அந்த கடல் ஆரத்தியை போய் அங்கே தங்கிட்டு கடலில் நைட்டு வரும், அந்த பௌர்ணமி ராத்திரிக்கு தங்கிட்டு வாங்க. நிச்சயமாக கூடிய விரைவில் உங்கள் வர தை மாதத்துலேயே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள்மா. நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். மேடம், நீங்கள் இப்போ வந்து சொல்லியிருந்தீங்க வந்து அயோத்தி வந்து போய் பார்க்க போகிறோம் அப்படின்ற நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஏன் யாத்திரையெல்லாம் போகணும்னு சொல்கிறீங்க, அது எப்படி போகிறது மேடம்? யாத்திரை ஏன் போகணும்னு சொன்னால், கீதையில் கண்ணனே வந்து சொல்லியிருக்க விஷயம் என்னென்னா, நம்ம கர்மயோகத்தில் ஒரு விஷயமாக சொல்லியிருக்கிறது தீர்த்த யாத்திரை. தீர்த்த யாத்திரை என்னன்னா புனித யாத்திரை. தீர்த்தன்றது அந்த புனிதன்றது வந்து நம்ம அந்த யாத்திரையோட
புனிதன்றது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடசு மனசு எல்லாத்தையுமே வந்து புனித சுத்தப்படுத்தக்கூடியது தான் தீர்த்தம்னு சொல்லி சொல்லுவாங்க. தீர்த்தம் எல்லாத்தையுமே சுத்தப்படுத்தக்கூடியது தான் தீர்த்தம். அந்த மாதிரி இந்த யாத்திரைகள் போகும்போது நம்ம மனசு உடம்பு புத்தி எல்லாமே வந்து சுத்தப்படுத்தும். சாதாரணமாக இப்போ எங்கள் கூட ட்ராவல் பண்ணுறாங்க, நான் யாத்திரை கூட்டிகிட்டு போகிறேன் காசி கையா, இப்போ சமீப இப்போ குடிசி உறவில் வர அடுத்த மாதம் நாங்களும் அயோத்தியா யாத்திரை போகிறோம். அப்போ யாத்திரை போகும்போது யாரும் வந்து இந்த செல்ஃபோன் நோண்டுறதில்ல, தப்பான விஷயங்கள் நம்ம பேசுறதில்ல, அப்போ எல்லாமே இது இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு நல்ல விஷயங்களை நல்ல விஷயங்களை கேட்கறதுக்கும் நல்ல இடங்களுக்கு போகிறதுக்கும் ராமர் இப்போ அயோத்தியா போகிறோன்னா அது ராமர் விரும்பி நடம பிறந்த ஊர் மட்டும் இல்லாமல் அங்கே நடமாடி இருக்காரு, அந்த சரையூவில் குளிச்சிருக்காரு, எந்தெந்த மகான்கள்லாம் வந்திருக்காங்க, இத்தனை பேர் நடந்து வந்து விருப்பப்பட்டு அந்த இடத்துக்கு வந்து பார்த்துருக்காங்க, ஒரு தடவையாவது அந்த இடத்த சேவிக்கணும்னு இருக்காங்க, அதுக்கு நமக்கு பாக்கியம் கிடைக்கும்ன்றதே பெரிய விஷயம். அப்படி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி சுற்றுறோம். காசியில் போனால் சிவன் வந்து விரும்பி தங்கின இடம் காசியில், அந்த இடத்துல வந்து நம்ம அந்த இடத்தோட வைப்ரேஷனே வந்து நம்மளுக்கு பெரிய இதுவாக இருக்கும். கங்கான்றது பெருமாளோட ஸ்ரீபாத தீர்த்தம்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கும்போது அந்த குளிக்கிறது இந்த சதை நரைக்கரையில் குளிக்கிறது இந்த மாதிரி புண்ணிய புண்ணிய தீர்த்தங்களில் குளிக்கும்போது நம்மளுக்கான நம்மளோட கர்மாக்களை வந்து எளிதாக இருக்க முடியும். இந்த யுகத்தில் வந்து நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களில் ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடிய விஷயம்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா தீர்த்த யாத்திரை. ஏன்னா அதுவும் இல்லாமல் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் இது திருப்பாவையில் சொல்லும்போது நாலு பேரை கூட்டி பத்து பேரை கூட்டி பெண்களை கூட்டிகிட்டு தான் அவங்க கூடியிருந்து குளிந்தேலோர் எம்பாவைன்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிகிட்டு ஒரு ஒரு பெண்ணாக போய் வீடு வீடாக போய் கூப்பிட்டு அந்த நோன்புக்கு கூப்பிடுவாங்க. அது மாதிரி இது கும்பலாக நம்ம நாலஞ்சு பேர் தனியாக போகாமல் நாலஞ்சு பேராக அந்த மாதிரி ஒரு பத்து பேர் நூறு பேர் போகும்போது இன்னுமே நம்மளோட இது வந்து நம்ம பாவங்கள் ஒருத்தரோட சேர்ந்து பண்ணும்போது ஒரு தடவை பாடினா அது பத்து பேர் சேர்ந்து பாடும்போது பத்து தடவை பாடினா மாதிரி அது கணக்கு வந்து நம்மளுக்கு அந்த பலனை இன்னும் பல்மரங்காக பெருக்கி கொடுக்கும். இந்த ட்ராவல் பண்ணும்போது எல்லாமே விஷயங்கள் மற்ற கலாச்சாரங்கள் பார்க்கும்போது நம்ம எவ்வளோ நல்லா இருக்கும். நம்மளுக்கு இதை பழைய பணக்காரங்கள் கூட அந்த வேலை இருக்குது இதனால் வர முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுவாங்க. அந்த இடத்துல அந்த நேரம் போகும் டேட்டு நாங்கள் சொல்லுவோம், இல்லை அந்த நேரம் இந்த வேலை இருக்குது என்னால் போக முடியல அப்படின்வாங்க. ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறவங்க கூட சிறுக சிறுக சேவை வச்சு லைஃப்பில் ஒரு தடவை போகணுன்னு அவங்க இதை வந்து சீக்கிரமாக அவங்க பார்த்துடுறாங்க. இது மாதிரி ஒரு பாக்கியெல்லாம் நம்மளுக்கு வந்து அந்த இதில் கிடைக்கிது. அது புண்ணியம் அந்த அது எப்படி சொல்கிறது தான், அது போன அனுபவித்தவங்களுக்கு தெரியும். ட்ராவல் பண்ணணும், ட்ராவல் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ அந்த கோயில்களுக்கு போகும்போதே ஒரு வித்தியாசம். அந்த இன்னைக்கு வந்து அந்த 1500 கோடி பண்ணி அந்த செலவு பண்ணி அந்த கோயிலை கட்டுறாங்க இங்கே அயோத்தியாவில். அதை மாதிரி ஒரு கோயிலில் திரும்பி நிர்மாணம் பண்ண முடியுமான்னு தெரியல. அந்த கட்டி வச்ச கோயில்களுக்கு நம்ம போய் அந்த இடத்துல இருக்கும்போது அது இல்லாமல் வந்து போகும்போது நம்மளுக்கு பலன் கிடைக்கிறது இல்லாமல் நம்மளுக்கு வழிபாட்டு ஸ்தலம் மட்டும் இல்லை, அது வந்து ஒரு பெரிய நம்ம கோயிலோட கனெக்டிவிட்டி என்னென்னா அந்த இடத்துல இருக்கவங்களோட வியாபாரமும் கிடைக்குது. அந்த இடத்துல அவங்க வந்து பிறந்திருக்காங்க, அவங்களோட வாழ்வாதாரமும் அதில் வளம் பெறுது. நம்ம போய் ட்ராவல் பண்ணும்போது நிறைய எப்படி பொருளாதாரத்தில் நிறைய சேஞ்சஸ் இருக்கோ டூரிசம்ன்றது வந்து ஒரு பெரிய நம்மளோட இதில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்மளோட பொருளாதாரத்தில். அதே மாதிரி இந்த கோயில் டூரிசமில் பண்ணும்போது வெளி சுற்றும்போது அந்த டூரிசத்தில் அந்த வருமானம் கொடுக்குறது அந்த ஊர் மக்களுக்கும் ஒரு வருமானம். அங்கே இருக்க பூ வியாபாரி திருவிழாக்கள் நடக்கும்போது பூ சப்ளை பண்ணுவாங்க, அங்கே ஆச்சாரியங்கள் இருப்பாங்க, அந்த கோயில்களை சீரமைக்கிற பணியில் அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம். அந்த தூக்கு பல்லக்கில் அந்த ஊர்வலெல்லாம் கொண்டு வருவாங்க, அப்போ அந்த மரம் இதெல்லாம் சரி செய்கிறதுக்கு அந்த மர தச்சர் அவங்களுக்கெல்லாம் ஒரு வியாபாரம். நகைகள் வருஷத்துக்கு ஒரு தடவை நான் அந்த காலத்தில் எல்லாமே பொன்னைகளால் தான் கொடுத்துருந்தாங்க, அந்த நகைகளை சீரமைக்கும் போது அந்த பொற்கொள்ளர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு. இது மாதிரி எல்லாரோட வாழ்வாதாரம் விவசாயங்களுக்கு நில அந்த கோயில்களுக்கு அதனால தான் கோயில்களுக்கு ராஜாக்கள் வந்து விவசாய நிலங்களை நிறைய எழுதி வச்சுருந்தாங்க. அந்த நெல்களை அந்த கோயிலில் இப்போ வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாக கொடுத்து எல்லாரையுமே நம்ம கோயிலோட கனெக்ட் பண்ணி தான் நம்மளோட கலாச்சாரம் நம்மளோட நாடு எல்லாமே இருந்தது. ராஜாக்கள் வந்து முத கோயில்களுக்கு நிறைய செஞ்சதுக்கான காரணமே அதை வச்சு அந்த மக்கள் வளருவாங்க வாழ்வாங்கன்றதுக்கு ஒரு வாழ்வாதாரம் தான் கோயில் தவிர அந்த வழிபாட்டு ஸ்தலம்ன்றது நம்ம போகும்போது இப்போ அந்த வாழ்வாதாரங்கள்லாம் மாறி இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி போகும்போது தான் அந்த வாழ்வாதாரம் ஏற்படும். அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல இதுவை அந்த ஊர் மக்களுக்கு பண்ணி கொடுக்கும். அருமை மேடம், அதாவது நமக்கு மட்டும் அது வந்து மகிழ்ச்சி அளிக்காது, அது சுற்றி உள்ள மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து வாழ்வாதாரத்துக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொன்னீங்க. அருமை மேடம், ஒரு காலர் கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? பேசுறேங்க. உங்க பேர் என்னம்மா? திருப்பூர்ல இருந்துங்க. ஓகே, உங்க பேர்மா? கிருஷ்ணவேணி. ஓகேம்மா, உங்களுடைய வாஸ்து குறித்த கேள்வியை அம்மாட்ட கேள்வி. கிருஷ்ணவேணியம்மா சொல்லுங்க. அதாவது கதவு வந்து எல்லாமே ஒரே பக்கமா ஒரே மாதிரி இருக்குதுங்க, அது அப்படி இருக்கலாமா இல்ல வாஸ்துபடி ஏதாவது மாத்தி வைக்கணுமாங்கிற டவுட்டு.
புரியலமாக்கா உங்க கேள்வி. ஒரு முன்னால அதாவது பிரிண்ட் சைடு ஃபர்ஸ்ட் இருக்குது இல்லங்க தலவாசல், ஆமா அதுல இருந்து அப்படியே அந்த லாஸ்ட் வரைக்கும் கதவு ஒரே லைன்ல இருக்குதுங்க. மூணு ரூம் இருக்குது, மூணு ரூமுக்குள்ளே ஒரே நேரா இருக்கு. அது நேரா இருக்குன்றது இல்லம்மா, அது வந்து எதை ஒட்டி இருக்கு? வடக்கு, ஒரு வடக்கு ஒட்டி இருக்கா, கிழக்கு ஒட்டி இருக்கா? கிழக்குங்க. புரியலங்க, சொல்லுங்க. வீடு வந்து வடக்கு பார்த்து இருக்குங்க. வீடு வடக்க பார்த்து இருக்கு. அந்த வடக்க பார்த்து இருக்க வாசக்கால் எப்படி, கிழக்கு ஒட்டி இருக்குங்களா மேற்கு ஒட்டி இருக்குங்க? கிழக்கு ஒட்டிங்க. கிழக்கு ஒட்டி இருந்தா தவறு இல்லம்மா. அது வந்து எல்லா வாசலும் கிழக்க ஒட்டி இருக்கிறதும், கிழக்கு வாசக்கால் வந்து கிழக்கையும் வடக்கையும் ஒட்டி தாமா இருக்கணும். அதனால அது தவறு இல்லைங்க. அதாவது மாதிரி இருக்குதுங்க, ஆனா தடங்கள் ஆகுது, கடன் பிரச்சனை, அந்த அதுக்காகத்தான் கேட்டேங்க. இப்ப தடங்கள் ஆகுதுன்னா நம்ம வந்துட்டு எதனா நம்ம பிரச்சனைன்னும் போது நம்ம வேணும்னு எல்லாமே கேட்குறோம்மா. நம்ம என்ன கொடுக்கணும்னு கேளுங்க, அப்போ அந்த மாதிரி மாற்றிக்கு நீங்கள் யோசிங்க. கொடுக்கணும்னு யோசிங்க, அப்போ தானாக அவங்களுக்கு வந்து என்ன பணம் வரணுமோ அதை வந்து நிச்சயமாக கொடுப்பாங்க பகவான். அந்த நம்ம அந்த பிரார்த்தனையே, கொடுக்கணுன்ற பிரார்த்தனையே நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுக்குமா. நம்மளை தேவைக்கு மிஞ்சி இருந்தால் தானே நம்ம கொடுப்போம். அப்போ அந்த தேவைக்கும் வரும், அதுக்கு மிஞ்சி கொடுக்கறதுக்கும் வருமா அவங்களுக்கு. நீங்கள் வேணும்னு கெடுக்கிற, நம்மளுக்கு வேணுன்றதுக்கு எடுக்காமல் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். உங்களை மீண்டும் வரவேற்கிறோம் மேடம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த காலர்கிட்ட பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? பெருங்குடியிலிருந்து, திருவாரூர் மாவட்டம் பெருங்குடியிலிருந்து மாலாங்கிறவங்க பேசுறேன். ஓகே மாலாமா, என்ன கேள்வி கேட்க போறீங்க? வாஸ்து சம்பந்தமா? என் பையனுக்கு 27 வயசு ஆகுதுமா. பி முடிச்சுட்டு 4 வருஷமா கவர்மெண்ட் ஜாப்புக்காக ட்ரை பண்ணிட்டு படிச்சுட்டு இருக்கான். ஓகேமா, அதான் வேலை கிடைக்குமா என்னன்னு கேட்கலாம். ஓகேமா, கவலைப்பட வேண்டாம். அதாவது உங்க மகனுக்கு வேலைக்காக கேட்கணும் அப்படிங்க தானே? ஓகேமா, அம்மா கிட்ட பேசலாம். அம்மா வணக்கம்மா. மாலாமா, உங்களோட பையனுக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்காதீங்க. நான் ஆரம்பத்துலேயே, நிகழ்ச்சி ஆரம்பத்துலேயே சொன்னேன், கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்காம தான் போகணும், கிடைக்கணும்னு வேண்டுங்க. அதுவும் இல்லாமல் அரசு உத்தியோகன்றது வந்து எல்லாருக்குமே இப்போ வந்து அரசு உத்தியோகம்னா இப்போ வந்து சம்பளமே கொடுக்கறது வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த பணம் வந்து எங்கேருந்து வருதுன்னா, அரசு உத்தியோகம்னா நேர்மையாக இருக்கணும். அந்த உத்தியோகத்தில் போய் நம்ம கிடைக்கிறதுல வந்து நேர்மையாக இருக்கணும் போது இந்த உத்தியோகத்துக்கு காசு வாங்குவாங்க, லஞ்சம் வாங்குவாங்க. இது மாதிரி ஒரு தவறுதல ஒரு ஆரம்பிக்கிற ஒரு ஒரு வருமானம் வந்து எப்படி நம்மளுக்கு நல்லதை செய்யும், நல்லா இருக்காதுங்க. ஒரு உத்தியோகம் கிடைச்சா கூட நம்ம வாழ்க்கை சீராக இருக்கணும்னா அது வந்து தப்பான தொழில்மா. இப்போதைக்கு அது அரசு உத்தியோகம்ன்றது நல்ல விஷயம் இல்லை. சொந்தமாக தொழில் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள். கொஞ்சம் இப்போ என்ன என்று முதல்ல கற்றுக்க சொல்லுங்கள். ஒரு தனி தொழிலில் போய் எங்கேயாவது ஒரு இடத்துல வேலை செய்து கற்றுக்கிட்டு சொந்தமாக தொழில் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கம்மா. அரசு உத்தியோகம்ன்றது நல்ல விஷயம் இல்லைம்மா. அதுதான் போகணுன்றது நல்ல விஷயம் கிடையாதும்மா. இதுதான் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம். அழைப்புக்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? ஓகே, காலர் லைனில் இல்லை. மேடம், இப்போ நீங்கள் சொன்னீங்க யாத்திரை போகிறது எவ்வளோ நல்லது, எவ்வளோ பேருக்கு நல்லது, நமக்கு மட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னீங்க மேடம். ஆனால் வந்து நாங்கள்லாம் ஆசைப்படுறோம் மேடம் யாத்திரை போகணும் அப்படின்னு. ஆசைப்பட்டாலும் வந்து அது போக முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படுது. அது ஏன் மேடம், அது எப்படி அதை ஓவர் கம் பண்ணி நாங்கள் வர்றது? அது நம்ம வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட உத்தரவு வாங்கினா தான் போவோம். அது மாதிரி வீட்டில் இருக்க நம்ம குலதெய்வம், நம்மளோட குலதெய்வம்னு ஒன்று இருக்குமா, அந்த குலதெய்வத்துக்கிட்ட உத்தரவு நம்மளால், அந்த அனுகிரகம் இருந்தால் தான் நம்மளால் அந்த யாத்திரை கோயில்களுக்கெல்லாம் போக முடியும். அந்த அவங்களோட சந்தோஷம் தான், அந்த அனுமதி. அவங்க வந்து போய் அங்கே ரெக்கமெண்ட் பண்ணோம். நம்ம வந்து நான் தானாக போய் நம்ம நின்னா கூட நம்மளோட யாத்திரையில் நம்மளோட என்ன வேண்டுதல் வந்து நிறைவேறாது. அவங்களோட ரெக்கமெண்டேஷன்னா, ஒரு ரெக்கமெண்டேஷன் வாங்கிட்டு போனால் அங்கே போனால் நம்மளுக்கு நிறைவேறும் இல்லையா. பெரிய பெரிய தெய்வங்களை பார்க்க போகிறோன்னா அப்போ அவங்களோட ரெக்கமெண்டேஷன் கிடைக்கும். நிச்சயம் முதல்ல நம்மளோட குலதெய்வங்கிட்ட போகணும். இப்போ குலதெய்வம் கோயில்னால் அந்த குலதெய்வம் கோயில் நல்லா சுபிட்சமாக இருக்கணும், அங்கே பூஜை நடக்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கிற பக்கத்தில் இருக்க கோயில்களுக்கு நம்ம போகாமல் அங்கே விளக்கெறியாமல் இருக்குன்னா அதில் நம்மளும் ஒரு குற்றவாளியாக தான் இருக்கணும். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேணான்னு சொன்னாங்க. அது மாதிரி ஒரு விளக்கெறியாமல் இருக்கிற கோயிலை நம்ம இங்கே வச்சுட்டு நம்ம வெளியில் போய் யாத்திரை போகிறோம் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக ஒரு தவறான விஷயம்தான். இங்கே இருக்கிற கோயில்களை முதல்ல நம்ம பார்க்கணும். 100 வருஷம் 200 வருஷம் கட்டின கோயில்கள்லாம் ஒருவேளை பூஜை கூட இல்லாமல் இங்கே பக்கத்தில் நிறைய கோயில்கள் இருக்குது. நம்ம நாட்டில் தமிழ்நாட்டிலே சொல்லப்போனால் நிறைய கோயில்கள் இருக்குது. அதில் வந்து நம்மளால் முயன்றது எதனா ஒரு கோயிலில் ஒரு நம்ம பண்ணணும்னா நிச்சயமாக இந்த மாதிரி போகிறதுக்கு நம்மளோட அந்த குலதெய்வமே நம்ம அனுகிரகம் பண்ணி நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த ஒரு சின்ன ஒரு கதை இருக்குது புராண இதில்.
ஒரு எலி வந்து பூனைக்கு பயந்து ஒரு கற்பகத்தில் எகிரி குதித்து அந்த தொங்குற விளக்கு மேலே ஏறிடுச்சான். அந்த அணைய போகிற விளக்கு வந்து அந்த எலியோட இதுப்பட்டு அந்த அணைய போகிற விளக்கு தூண்டுப்பட்டு நல்லா எரிய ஆரம்பிச்சது. அந்த எலி அந்த விளக்கை தூண்டின புண்ணியத்தில் அடுத்த பிறவியில் வந்து ஒரு ராஜாவாக பிறந்ததுன்னா, அப்போது நம்ம கோயில்களை வந்து நம்ம ஒரு சின்ன விளக்கு ஒரு வேளை பூஜை பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோன்னா அது எவ்வளோ பெரிய புண்ணியத்தை தேடி தரும். அதுவும் இல்லாமல் அந்த அப்பெல்லாம் வந்து புண்ணியம் பாவமோ புண்ணியமோ அதுக்கான பலன் வந்து அடுத்த பிறவியில் அப்படின்வாங்க. ஆனால் இந்த கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு உடனே உடனே கிடைக்குது. அதனால் இந்த போகிறதுக்கான புண்ணிய இது அந்த நம்ம சீர் செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற புண்ணியமும் நம்மளை இந்த மாதிரி யாத்திரைகளுக்கும் நம்ம வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுறதுக்கும் வெற்றி அடைகிறதுக்கும் என்ன நம்ம விருப்பப்படுறோமோ அதை செய்கிறதுக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ணுங்க. கொடுக்கறதும் இந்த கொடுக்கறதுன்றது கோயிலுக்கு பண்ணுறதை நம்ம மறந்துட்டோம். அதை திரும்பியை எடுத்து முன்னெடுத்து அந்த கோயில்களை நம்ம பழைய கோயில்களை சீர்படுத்தப்படுத்த நம்ம இப்போ இந்த நம்ம தேசம் வந்து இந்த கோயில் அந்த ஒரு கோயில் சீர்பட்டு நமக்கு வரதுனால எவ்வளோ தலைநிமிந்து நிற்குதோ அதை மாதிரி நம்ம ஊரில் இருக்க கோயில்கள் சிறப்படைய சிறப்படைய நம்மளும் தலைநிமிந்து இருப்போம். அங்கே ஒழிக்கிற அந்த மந்திர ஒலிகள் வந்து நம்மளோட வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க. இதுதான் மேடம், தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்கேருந்து பேசுறீங்க? மேடம், தென்காசி மாவட்டம் ஊர்ல இருந்து வைக்கிலிங்கம் பேசுறேன். ஓகே சார், என்ன சார் கேள்வி கேட்க போறீங்க, வாஸ்து சம்பந்தமா? என்னோட பிசினஸ் வந்து டெவலப் ஆக மாட்டேங்குது. யாருக்காக சார் கேட்க போறீங்க? எனக்காக தான் மேடம். ஓகே சார், என்ன கேள்வி? என்னோட பிசினஸ் வந்து டெவலப் ஆக மாட்டேங்குது. ஓகே, நான் டெய்லர் தொழில் பண்ணுவேன், அவரோட பிசினஸ் அது பண்ணுவேன், டெவலப் ஆக மாட்டேங்குது, என்ன காரணம்னு கேட்கணும். ஓகே, நீங்க அம்மா கிட்ட பேசலாம். உங்க என்ன என்ன பிசினஸ் பண்றீங்க ஐயா? ஜவுளியும் டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கீங்களா? பண்ணிட்டு நம்ம ஜவுளி வச்சிருக்கேன். ஜவுளி கடையா? ஆமா, ஜவுளி டெய்லரிங் ரெண்டும் சேர்ந்து பண்ணுறேன். பண்ணிட்டு இருக்கீங்கய்யா? இப்போ நீங்க வந்து உங்க பிசினஸ் டெவலப் பண்றத ஒரு இடம் வந்து நல்ல இடத்துல மாத்தி வைங்க. வாசப்படி நமக்கு அங்கே அதில் என்ன தவறு இருந்தாலும் இடத்த மாற்றி வைக்கும் போது அதில் ஒரு சின்ன மாற்றம் வருங்க ஐயா. அதனால நீங்கள் வந்து துணி வியாபாரம் பண்ணுறீங்க, அந்த இடத்துல எங்கெங்கே நீங்கள் வந்து அது எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு இது பண்ணுங்கள். இப்போ ஒரு துணி இருக்குன்னா அது இந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்ற ஒரு பெஸ்ட்டை கொடுக்கணும். ஒரு வியாபாரம் பண்ணுறோன்னா நீங்கள் ஒரு 10 ரூபா லாபம்ன்றது 2 ரூபா லாபம் கிடைச்சாலும் ஒரு வியாபாரம் எங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கணும். நம்மளுக்கு பணம் வரணும்னு நினைக்கிற போதே நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்தால் நல்லா பண்ணணும், நான் அவங்களுக்கு நல்லபடியாக போகணும், அந்த துணின்றது அது வந்து பெஸ்ட்டு குவாலிட்டி, நான் இந்த இடத்துக்கு வந்தால் இது நல்லா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துங்க, தானாக உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆகுங்க. அந்த நம்ம வாடிக்கையாளரோட நம்பிக்கை தான் நம்மளோட பிஸ்னஸை வளர்த்துங்க. அழைப்புக்கு நன்றி மேடம். இதுவரைக்கும் வந்து வாஸ்து சம்பந்தமாகவும் ஆன்மீக சம்பந்தமாகவும் நீங்கள் கொடுத்த அரிய விளக்கங்களும் தகவல்களும் அருமையாக இருந்தது மேடம், பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நன்றி, வாய்ப்பு கொடுத்த எங்கள் ஆண்டாள் சுக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கும் நன்றி. என்ன டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும், எங்கள் சப்போர்ட் பண்ணுற டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் நம்பி, இங்கே இங்கே சப்போர்ட் பண்ணினேன் தேவிகா மேடம், மற்ற டீம் மெம்பர் கேமராமேன் எல்லாருக்கும் நன்றி. பல்லாண்டு வாழ்க. என் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவிகா சுகுமாரன். நன்றி, வணக்கம்.